பத்திரக்காளியை நல்லா ஏத்தி விட்டு அனுப்பணும். வீட்டுல ஒரு சத்தத்தையும் காண ஒன்னையும் காண என்னதான் பண்ற? ஒருவேளை சூடு சொரணையெல்லாம் எடுத்து அடங்க வச்சுட்டாலோ? எப்ப பார்த்தாலும் மருமவளை கரிச்சு கரிச்சு கொட்டுவா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு சத்தத்தையும் காணாமே. ஆஹா, மருமவளோட அம்மாவை அடிச்சு துரத்திட்டாப்புல இருக்கு, அதான் அழுதுகிட்டே வராங்க. என்ன ஏதுன்னு கேப்போம். என்னமா என்ன ஆச்சு? முதல்ல சந்தோஷமா படத்துக்கு போயிட்டு போனீங்க, இப்ப என்ன அழுதுகிட்டு போறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஏமா, நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா. இப்படி அழுதுகிட்டு போனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லம்மா, நாங்கெல்லாம் ஏழப்பாளைங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் பவுன் போட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்ப சொன்ன பவுன் எல்லாம் போட்டா வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி வராதீங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனாலதாம்மா நான் கிளம்பிட்டேன். ஆத்தாடி, உலகத்துல இப்படியுமா ஆள் இருக்காங்க? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க சம்பந்தி பணம் பணம்னு எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரி ஆளையும் பாத்துக்காங்க. எங்களுக்கே நாம காசு இல்லன்னு சொல்லிட்டு குழுவுக்கு கட்டுறது கேட்டோம்னா கூட 10 பைசா இல்லன்னு சொல்லிடுவா. இன்னத்துக்கும் பாருங்க, அவங்க பையன் கவர்மெண்ட் ஊத்தியாவும், காசு இல்லாமையா இருக்கும். அது எதுக்குமா நமக்கு? நம்ம சொன்னதை நம்ம செஞ்சிருக்கணும், நம்ம செய்யாததுனால தானே இவ்வளவு அசிங்கமும். நீங்க என்னமா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றீங்க? இல்லாத குறைதான், இருந்திருந்தா நீங்க நல்லா தாராளமா செய்வீங்க. யாரு செய்ய போறீங்க? உங்க பிள்ளைக்கு தானே? அதுக்குதான் ஒண்ணும் இல்லையே.
வெளிய நாலு இடத்துல தல காட்ட முடியல அவளால. ஏற்கனவே நான் சொன்னேலமா உன்கிட்ட, அப்படி இருக்கும்போது அனுசரிச்சு தானே இருக்கேன். அவளை என்ன அடிச்சு அவங்க ஆத்தக்கறி வீட்டுக்கு அனுப்புனே. என்னடாக்கா சொல்றது, இந்த காலத்துல எல்லாம் நல்லதுக்கே கால இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இருக்குது, நம்ம நல்லது பண்ணாலும் பொல்லாப்பலத்தான் போய் முடியுது. வாங்க இருக்குக்கா, அத்தை காஃபி எதுவும் போட்டுட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டிமா. ஏண்டி என் மானத்தை உங்க ஆத்தக்கறி வாங்கிட்டு போயிட்டா, இப்ப நீ எனக்கு அந்த ஆத்திரத்தை அடக்கிறதுக்கு காபி போட்டு தெரியும்? அத்தை நாங்க என்னத்த பண்ணணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கல்லூனி மங்கி மாதிரி நில்லு. விடுங்கக்கா, அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? ஆமா, எல்லாம் அவங்க அம்மா பண்ண தப்பு, அவங்க அம்மா பண்ண தப்பு. இவ எந்த தப்புமே பண்ணலையா? அவங்க அம்மாவால 10 பவுன் போட முடியாதுன்னா இவளுக்கு தெரியும் தானே? இவ சொல்ல வேண்டியதானே? எல்லாத்தையும் மறைச்சு தாலிய கட்டி விட்டா அடிச்சு துரத்த மாட்டாங்கன்னு தாலியை வாங்கிட்டு வந்து உக்காந்துட்டா. இப்ப நாங்க தானே பிச்சை பாடிக்கிட்டு உக்காந்துருக்கோம். அத்தை நான் சொல்லிட்டேல அத்தை, எங்க அம்மாவை வீட்டு பக்கமே வராதிங்க சவரன் போட வரைக்கும் அப்படின்னு. ஆமா, நீ எங்க அம்மா இருக்கும்போது மட்டும் வீட்டுக்கு வராத வராதன்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சிட்டாங்கன்னா போதும், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கும்மால் அடிப்பீங்க. அம்மா நீயும் இப்படி பேசாத உமா. அவ பேசதாண்டி செய்வா, அவ பேசதா செய்வா, பேசாமையா இருப்பா? நீங்க பண்ணின இதுக்கெல்லாம் உங்களை பேசாம மடியில வச்சா கொஞ்சுவாங்க. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, நான் கூட வேலைக்கு போய் உங்களுக்கு அந்த 10 பவுனி போட்டுறேன் அத்தை. எங்க அம்மாவும் சும்மா சும்மா அப்படி பேசாதீங்க அத்தை. நம்ம வந்த வேலை சீரும் சிறப்புமா முடியுது போ. ஏண்டி நாங்க என்ன காசு பணத்துக்கு பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்? என் வீட்டுல இல்ல காசு பணமா உன் வீட்டுல இருக்குது. என் பையன் கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறாண்டி, அதனால அவனுக்கு இப்பயும் கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் எதுக்கு பென்சா அவன் பொல்லாதுன்னு சொல்லி உன்னைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சொன்னீங்க எம்மாடி, நான் ஒண்ணு தப்பா சொல்லலீமா? நான் ஏக்க அப்படி பண்ணனீங்கன்னு தான் கேட்க வந்தேன். அதுக்கு போய் என்னமோ நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஏறிக்கிட்டு வர. ஏக்க ஏற்கனவே எங்க வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற அதே இதையும் சொன்னா எப்படிக்கா? ஆத்தாடி ஆத்தா, வா வீட்டு பிரச்சனை எதுக்குமா எனக்கு? உங்களுக்கு நல்லது சொல்ல வந்து எனக்கு தாங்க கெட்ட பேரு. ஆத்தாடி ஆத்தா, உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாக்கா உங்க மருமக. இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், உங்க பிரச்சனையிலே நான் தலையிட மாட்டேங்க. ஏண்டி ஏற்கனவே என் சொந்தம் வந்தோ ஒன்னால பேசாம இருக்காங்க, இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் சண்டையை மூடி விட்டு பேச விடாம பாக்குறியா? அத்தை நான் என்னத்த தப்பா பேசிட்டேன்? என்னடி பேசல, என்ன பேசல, என் கண்ணு முன்னாடி என் எதிர்த்த வீட்டுக்காரி எத்தனை வருஷம் பழக்கம், அவளை நான் கூட ஒரு வார்த்தை பேசினது இல்ல, நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசுற? அக்கா உங்க கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குற கையில மன்னிச்சிருங்க அக்கா, போதும் அத்தை. அத்தாடி வா மன்னிப்பு எதுமா எனக்கு? எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் போறேன், என் வீட்லயே ஆயிரத்துட்டு வேலை கிடக்கு. ஆமாண்டி, அன்னைக்கு என்னைய வீட்டை விட்டு துரத்துன, இன்னைக்கு வீட்டுக்கு வரவங்களை எல்லாம் வீட்டை விட்டு துரத்துறியா? அத்தை வேண்டாத மருமவ, கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்னு சொல்ற மாதிரிதான் அத்தை. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓ, அப்ப கூட எங்க அம்மா கொடுமை கறின்னு சொல்றீங்க, அப்படிதானா நீ? ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்துட்டு இந்த அலிச்சாட்டிய பண்ற, இன்னும் எங்களை மாதிரி வசதி படிச்ச வீட்டுல பிறந்திருந்தேன்னு வச்சுக்க, அவளத்தான் எங்க எல்லாத்தையும் ஆட்டி வச்சிருவேன். இந்த ஒரு வருஷம்